ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக வேறு லெவலில் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 பேக்கெட் அளவுக்கு ஃபுல் பிளைன் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வேக வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்படி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் நம்ம ஃபுல் பாக்கெட்டு 1 பேக்கெட் அளவுக்கு பிளைன் நூடுல்ஸ் வந்து எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆயில் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நூடுல்ஸ்லாம் நமக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது ஆயில் ஊற்றுறதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சுக்க நூடுல்ஸை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பேக்கெட்டில் டைமிங் எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள். இதில் 5 மினிட்ஸ் கிட்ட போட்டிருந்துச்சு. அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ் வந்துட்டுருக்க டைமில் இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம என்னென்ன தேவைங்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுக்கேன்னா, அதில் ஒரு பெரிய குடமிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெல் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 போல் பீன்ஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்புறம் 4 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முட்டை 4 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நூடுல்ஸ் கைட்டு அமைக்கி பார்த்தாலே அழகாக சாஃப்டாக வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை தனியாக வேற ஒரு பாத்திரத்துக்கு நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வடிகட்டினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள்லாம் வதக்கி போட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க 4 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா கிரம்பிள் பண்ணி பொடிசு பொடிசாக நல்லா கிரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முட்டையும் அழகாக நல்லா தனித்தனியாக பொறிச்சு எடுத்தாச்சு. இது தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா நமக்கு சூடாகிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்ல எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே வறுக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், குடை மிளகாய், முட்டைக்கோஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை 1-3 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு உப்பும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் ஓரளவுக்கு நம்ம பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சாஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச நூடுல்ஸையும் ஆட் பண்ணிவிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனால வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு கலந்து விட்டு இறக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக அப்படி எக் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றத இப்படி செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான எக் நூடுல்ஸ் வந்து பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கெச்சப்போலாம் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மைக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒரு நாள் இப்படி வீட்டில் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் நூடுல்ஸ் நம்ம வந்து செஞ்சு பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends, இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.